வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு புடலங்காய் பாசிப்பருப்பு பொரியல் பண்ண போகிறோம். இந்த பொரியலை ரொம்ப ஈஸியாக வேகமாக செஞ்சிடலாம். எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் ரசம் சாதத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ். இப்போ இந்த பொரியலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 400 கிராம் புடலங்காயில் மேலே உள்ள வெள்ளை பகுதியை லேசாக சுரண்டிட்டு கழுவிட்டு அதை கட் பண்ணி நடுவில் உள்ள விதையோடு சேர்ந்த பகுதியை நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பை கழுவிட்டு 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இந்த பாசிப்பருப்பை வேக வச்சிடலாம். இந்த கடாயில் சேர்த்துட்டு அது கூட 1/2 கப் தண்ணி, 2 பிஞ்ச் மஞ்சள் தூள் கலந்து விட்டுறலாம். இந்த பாசிப்பருப்பை குழையாமல் வேக வச்சுக்கணும். இப்போ சேர்த்த பாசிப்பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. ஊற வச்சதுனால நமக்கு வேகமாகவே வெந்துடும். இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேனில் 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, அடுத்து கறிவேப்பிலை, 4 கட் பண்ண பச்சை மிளகாய், பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீழே சேர்த்துக்கோங்க, 1/2 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், 2 பூண்டு ஸ்லைஸ் பண்ணது, எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டால் போதும். பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீல வாக்கில் கீறி சேர்த்தோம்னா புடலங்காயும் க்ரீன் கலரில் இருக்கிறதுனால நம்ம சாப்பிடும்போது அடையாளம் பார்த்து எடுத்துடலாம். கட் பண்ண புடலங்காயை சேர்த்துட்டு எண்ணெயிலேயே 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கணும். ஒரு நிமிஷம் போல் வதக்கியாச்சு. இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா 1 தடவை ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. இதில் 2 டேபிள்ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க, புடலங்காயிலேருந்தும் நீர் சத்துங்கிறதுனால தண்ணி இந்த அளவு சேர்த்தா போதும். இப்போ மூடி வச்சிடலாம். புடலங்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. புடலங்காய் நல்லா வெந்துருச்சு. பிஞ்சு புடலங்காங்கிறதுனால 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சு. புடலங்காய் கொஞ்சம் முத்தலாக இருந்ததுன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதில் நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு பாருங்கள், நல்லா கரெக்டாக வேக வச்சு தண்ணி வடித்ததுனால உதிர உதிராக இருக்குது. கூட 1/4 டீஸ்பூன் சீரகம். இந்த மாதிரி கடைசியில் சீரகம் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். தேங்காய் துருவல், தேங்காய் துருவல் நான் 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய டேஸ்டியான புடலங்காய் பாசிப்பருப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டான புடலங்காய் பாசிப்பருப்பு பொரியலை நீங்களும் 1 தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.